Hello, my dear students. Welcome back to W2S Academy Premkiran channel. So, you can see the class 11 hydrocarbon in continuation. Like aromatic hydrocarbon, we have part 6 video. This is the chemical properties of benzene. So, the chemical properties of reaction are the same. Explanation ना कुड़ता रहा है उन्नड़ी ये सोलेर क्या है बेंजीन रिंगला वंदे पाई इलेक्ट्रॉन्स वंदे डीलोकलाइज्ड करकटा आर पाई इलेक्ट्रॉन रखे अंदा इधर वाला अंगी इंगी सुती इटे करकों टेस डीलोकलाइज्ड अपो बेंजीन रिंगला इलेक्ट्रॉन नरिया रख सो बेंजीन रिंगे इस इलेक्ट्रॉन रिच कंपाउंड करकटा बेंजीन रिंगला इलेक्ट्रॉन नरिया रख ஓகேவா சோ பென்சீன் ரிங்ல எலக்ட்ரான் நிறைய இருக்கிறதுனால இது டக்கு டக்குன்னு என்ன ரியாக்ஷன் தானே தெரியுமா அண்டர்கோ பண்ணும் இட் அண்டர்கோஸ் ரெடிலி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் எப்ப பார்த்தாலும் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இந்தா இது நீ வச்சுக்கோ நீ எனக்கு ஒண்ணு கொடு இந்தா நீ வச்சுக்கோ நான் ஒண்ணு வாங்கிக்கிறேன் சப்ஸ்டிடியூஷன் தானே ஒருத்தவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் தானே ஒருத்தவங்க உள்ள வரணும் அப்போ இங்க அதிகமா நடக்கிறதே வந்து பாத்துட்டீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்ப இந்த இடத்துல நீங்க கேட்கலாம் வாட் இஸ் எலக்ட்ரோஃபிலிக் அப்படின்னு சொல்லிட்டு யார எலக்ட்ரானை லவ் பண்றாங்களோ அவங்க தான் எலக்ட்ரோஃபிலிக் எலக்ட்ரோ எலக்ட்ரோ அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் கரெக்டா அண்ட் ஃபிலிக் ஃபிலிக் எலக்ட்ரோஃபிலிக் அப்படின்னா லவ் ஆர் அட்ராக்ஷன் அப்போ எலக்ட்ரானா லவ் பண்றவங்க பா இந்த இடத்துல ரொம்ப தெளிவா பார்க்கணும் எலக்ட்ரானை ஒருத்தவங்க லவ் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும் பாசிட்டிவா தான் இருக்கணும் புரிஞ்சா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சோ எலக்ட்ரானா லவ் பண்றாங்க அப்ப அவங்க பாசிட்டிவா இருக்கணும் அப்போ எலக்ட்ரோஃபிலிக் காம்பவுண்ட் வந்து பார்த்துட்டோம்னா பாசிட்டிவா இருக்கும் இதை யார் லவ் பண்ணும் பென்சீனை லவ் பண்ணும் ஏன் பென்சீனை லவ் பண்ணுது ஏன்னா பென்சீன் கிட்ட நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு இப்ப மீனிங் புரிஞ்சுச்சா சோ இங்க அப்ப என்ன பண்ணும் பென்சீன்ல இருந்து டக்குன்னு யாராச்சும் ஒருத்தவங்கள வெளியில தள்ளி விட்டுட்டு இது உள்ளுக்குள்ள வந்து இதுதான் இந்த மெக்கானிசம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எலக்ட்ரோஃபிலிக் எலக்ட்ரோனா நெகட்டிவ் சார்ஜ் ஆர் எலக்ட்ரான் ஃபிலிக்னா லவ் சோ எலக்ட்ரானை லவ் பண்றவங்க அப்போ அவங்க வந்து பாசிட்டிவா இருப்பாங்க புரிஞ்சா அப்போ அந்த எலக்ட்ரோஃபிலிக் காம்பவுண்ட் வந்து பாசிட்டிவ் அது எலக்ட்ரானை லவ் பண்ணும் எலக்ட்ரான் யாருகிட்ட நிறைய இருக்கு பென்சீன் கிட்ட இருக்கு இப்ப அதைத்தான் நம்ம ரெடியா பார்க்க போறோம் சரிங்க இந்த மத்த ரியாக்ஷன் இந்த உங்களுக்கு இந்த இஎம்ஓ பித்தளையோ அதெல்லாம் வேண்டாங்களா எனக்கு வந்து பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு கேட்டா இது ஒரு சில டைம்ல வந்து பாத்துட்டோம்னா அடிஷன் ரியாக்ஷனும் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனும் நடக்கும் ஓகேவா ஏன்னா இந்த டீலோக்கலைசேஷன் நடக்குது இல்ல இந்த டீலோக்கலைசேஷன்னால இந்த பென்சீன் வந்து பாத்துட்டோம்னா ரொம்ப ஸ்டேபிளா இருக்குமாமா ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் ஓகேவா அந்த ஹை ஸ்டேபிள் டியூ டு டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை பாண்ட் அந்த காரணத்தினால அடிஷன் ரியாக்ஷனும் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனும் ரொம்ப ரேரா தான் அதை வந்து பாத்துட்டோம்னா பார்ட்டிசிபேட் பண்ணும் அண்டர் ஸ்பெசிபிக் கண்டிஷன் ஓகேவா ஒரு சில கண்டிஷன் இந்த கண்டிஷன் இப்படி இந்த டெம்பரேச்சர்ல இந்த கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு ஏதாச்சும் நம்ம ஒன்று கண்டிஷன் வச்சா மட்டும்தான் இந்த அடிஷனும் ஆக்சிடேஷனும் நடக்கும் பட் ஆனால் சப்ஸ்டிடியூஷன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எப்போ வேணாலும் நடக்கும் அதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா கண்டிஷனே கிடையாது எலக்ட்ரோஃபைல் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு நடந்துடும் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் புரிஞ்சா இப்போ உங்களுக்கு இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அப்படியே ரியாக்ஷன்ஸுக்கு நம்ம போக ஆரம்பிக்கும் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனுக்கு பேர் என்னன்னா நைட்ரேஷன் ஆஃப் பென்சீன் நைட்ரேஷன் ஆஃப் பென்சீன் ரொம்ப தெளிவா பாருங்கப்பா இது எல்லாமே 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு நைட்ரேஷன் ஆஃப் பென்சீன் நல்லா கவனிச்சுக்காங்க நைட்ரேட்டிங் மிக்சர் இது நான் 12th ஸ்டாண்டர்ட்ல நிறைய இடத்துல நான் கேட்பேன் நைட்ரேட்டிங் மிக்சர் யாரு அப்படின்னா concentrated sulfuric acid plus concentrated nitric acid இவங்க ரெண்டு பேத்தையும் நான் mix பண்ணனா எனக்கு கிடைக்கிறது நைட்ரோனியம் குரூப் நைட்ரோனியம் குரூப் இதுதான் நைட்ரோனியம் இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா எலக்ட்ரோஃபைல் கரெக்ட் தானே எலக்ட்ரோஃபைல் எப்பவுமே என்ன சார்ஜ் இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் கரெக்டா இது பாசிட்டிவ் சார்ஜ் அப்ப இதை யார லவ் பண்ணும் யார லவ் பண்ணும் எலக்ட்ரான் நிறைய இருக்கிறவங்கள லவ் பண்ணும் யாருகிட்ட எலக்ட்ரான் நிறைய இருக்கு பென்சீன் கிட்ட அப்ப அதைத்தான் நம்ம இங்க பண்ண போறோம் நல்லா கவனிங்க இப்ப நான் வந்து பார்த்துட்டோம்னா பென்சீன் எடுத்துக்கிறேன் பென்சீன் எடுத்துக்கிறேன் ஓகே வெறும் பென்சீன் இந்த பென்சீன் கூட நைட்ரேட்டிங் மிக்சர் நான் போடுறேன் நைட்ரேட்டிங் மிக்சர்ன்னு சொல்லக்கூடிய நைட்ரேட்டிங் மிக்சர்னால இவங்க ரெண்டு பேர் தான்ப்பா ஓகேவா
ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து பார்த்துட்டோம்னா நான் சேர்த்தி நான் போடுறேன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு என்ன கொடுப்பாங்க, நைட்ரோனியம் குரூப் கொடுப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுக்கு கொடுக்கறது தான் நைட்ரோனியம் குரூப், விச் இஸ் அன் எலக்ட்ரோஃபைல். நல்லா கவனிச்சுக்காங்க, ரொம்ப நல்லா தெளிவாக பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, இது யாரை லவ் பண்ணும், பென்சீனை லவ் பண்ணும். ஏன்னா பென்சீன் கிட்ட எலக்ட்ரான் நிறைய இருக்கு. அப்போ இதுல இருந்து யாரை வெளியே அனுப்பணும், ஒரு ஹைட்ரஜனை எனக்கு வெளியே அனுப்பணும். அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், எனக்கு இந்த இடத்துல என்ன வரும், அப்போ பென்சீன் கூட இது அப்படியே போய் மேலே ஒட்டிக்கிறோம், NO2 குரூப் வந்து பார்த்துட்டோம்னா மேலே ஒட்டிக்கிறோம், ஓகேவா? ஸோ இந்த வெளியே வந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்துட்டோம்னா, சப்போஸ் இந்த இடத்துல நான் வாட்டர் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன், ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா வெளியே வரக்கூடிய ஹைட்ரஜன் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு வாட்டராகவே வெளியே வந்துடும், ஓகேவா? ஃபைன், நம்மளுக்கு இந்த மெயின் ப்ராடக்ட் நீங்கள் எழுதுனாலே போதும், அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல காம்பவுண்ட் வந்து பார்த்துட்டோம்னா இதுக்கு பேர் என்ன, நைட்ரோபென்சீன். பேர் என்ன, நைட்ரோபென்சீன். புரிஞ்சிச்சா? இந்த இடத்துல பென்சீன் வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட், நைட்ரோனியம் வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் அன் எலக்ட்ரோஃபைல், அது எலக்ட்ரானுக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கு. அப்போ பென்சீன் வந்தோம்னா டக்குன்னு பென்சீன் கிட்ட போய் அது ஒட்டிக்கிடுச்சு, இது சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அப்போ உரு எலக்ட்ரோஃபைல் உள்ள போகுது அப்படின்னா அதுக்கு பதிலாக யாரோ ஒருத்தவங்க வெளியே போகணும், அதுக்கு பதிலாக வெளியே வந்தவங்க தான் யாரு, ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் என்னவா வெளியே வந்துட்டாங்க, தண்ணியா வெளியே போயிட்டாங்க. இப்போ இந்த நைட்ரேஷன் ஆஃப் பென்சீன் புரிஞ்சிச்சா உங்களுக்கு, நைட்ரேஷன் ஆஃப் பென்சீன், ஓகே? நல்லா கொஞ்சிக்காங்கப்பா. இப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனில் ரெண்டாவது ரியாக்ஷன் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நல்லா கொஞ்சிக்காங்க. இந்த இடத்துல நான் வந்து பார்த்துட்டோம்னா பென்சீன் ரிங் எடுத்துக்கிறேன், வெறும் பென்சீன் ரிங். இந்த பென்சீன் ரிங் கூட ஹாலஜன் போட போகிறேன். பென்சீன் ரிங்கு ஹாலஜனேஷன் என்ன, அடிஷன் ஆஃப் ஹாலஜன், கரெக்டாக? ஹாலஜனேஷன்னா அடிஷன் ஆஃப் ஹாலஜன். அந்த ஹாலஜன் யாராவதுனாலும் இருக்கலாம், கரெக்டாக? ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின், யாரு வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா நான் குளோரின் எடுத்துக்கிறேன், ஓகேவா? இதை நான் போட்டுட்டு கேட்லிஸ்ட் யார் எடுக்கிறேன்னு பார்த்துட்டோம்னா லூயிஸ் ஆசிட், லூயிஸ் ஆசிட்னு சொல்லக்கூடிய அலுமினியம் குளோரைட் இல்லை போரான் ட்ரை ஃப்ளூரைட், இவங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், வாட் இஸ் லூயிஸ் ஆசிட்னு கேட்கலாம். வாட் இஸ் லூயிஸ் ஆசிட் அப்படின்னா தே ஆர் எலக்ட்ரான் பேர் அக்செப்டார், எலக்ட்ரான் பேர் அக்செப்டார். இது எலக்ட்ரான் பேரை வாங்கி வச்சுக்கிறோம், பென்சீன் கிட்ட தான் நிறைய இருக்குது இல்ல, அந்த மாதிரி இது வந்து சேர்ந்து வாங்கி வச்சுக்கிறோம். இது வந்து பார்த்துட்டு அதே மாதிரி லூயிஸ் பேஸ்ன்னு ஒன்று இருக்கு, அது எலக்ட்ரான் பேர் டோனார். நம்மளுக்கு அதை இங்கே தேவையில்லை, இங்கே கேட்லிஸ்ட் யார் ஆட் பண்றோம், லூயிஸ் ஆசிட், ஓகேவா? அப்போ இங்க என்ன ஆகுன்னு பார்த்துட்டோம்னா, நல்லா கவனிச்சுக்காங்க, இங்கிருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு வெளியே வந்துடும். அண்ட் அதே மாதிரி இங்கே ஒரு குளோரின் உள்ள போகும், ரைட்? அப்போ இங்கே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, அப்போ வெளியே வந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, அது இங்கிருந்து ஒரு ஒரு குளோரின் கூட சேர்ந்து HClஆ போயிடும். அப்போ இங்கே எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா பென்சீன் ரிங் எனக்கு இங்கே இருக்கும், நல்லா கவனிங்க, பென்சீன் ரிங் இருக்கு. பென்சீன் ரிங்கில் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஹைட்ரஜனை வெளியே தள்ளி விட்டுட்டு குளோரின் உள்ள வந்துருச்சு. ஸோ அந்த ஹைட்ரஜனும் மிச்சம் இருக்கிற ஒரு குளோரினும் சேர்ந்துட்டு HCl வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு வெளியே போயிடும். இதுக்கு பேர் என்ன, குளோரோ குளோரோ பென்சீன், குளோரோ பென்சீன், ஓகேவா? இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, சரி, ஹாலஜனேஷன் சொல்றீங்களே, ஹாலஜனேஷன்னா என்ன, ஃப்ளூரின் வரலாம், குளோரின் வரலாம், அயோடின் வரலாம், கரெக்டா? குளோரின், ஃப்ளூரின், அயோடின் அண்ட் ப்ரோமின் வரலாம், ப்ரோமின், அயோடின், இவங்க யாரு வேணாலும் வரலாம்னு நான் சொல்லிட்டேன். இப்ப நான் உங்களுக்கு குளோரினை வச்சு போட்டு காமிச்சேன். இதே வந்து பாத்துட்டோம்னா நீங்க ஃப்ளூரினை வச்சு போட்டு பார்த்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்பெஷல் கண்டிஷன் தான். என்னன்னா ஃப்ளூரின் வந்து கேட்டலிஸ்டே இல்லாட்டியும் கூட, சரியா, கேட்டலிஸ்டே இல்லாட்டியும் கூட இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப விகரஸா வந்து பார்த்துட்டோம்னா நடந்து முடிஞ்சிருமாமா. சே ஃபார் எக்ஸாம்பிள், டக்குன்னு கேட்லிஸ்டே இல்லாட்டியும், லூயிஸ் ஆசிடே இல்லாட்டியும் கூட ஃப்ளூரோ பென்சீன் வந்துருங்கிறாங்க. அதே நான் வந்து அயோடின் போட்டேன்னா கேட்டலிஸ்ட் இருந்தாலுமே, கேட்டலிஸ்ட் இருந்தாலுமே இது ரொம்ப இன்ஆக்டிவ், அப்படியே மந்தமா இருக்குமாமாங்க, அவ்வளவு சீக்கிரத்துல இந்த ரியாக்ஷன் நடக்கவே நடக்காதுங்கிறாங்க. சோ ஃப்ளூரின் வந்து கேட்டலிஸ்ட் இல்லாட்டியும் டக்குன்னு நடந்துரும், அயோடின் வந்து கேட்டலிஸ்ட் இருந்தாலும் நடக்காது. அப்போ யார் ரெண்டு பேர் வந்து பாத்துட்டோம்னா மாடரேட்டா இந்த ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவானா, குளோரினும் ப்ரோமினும் தான் வந்து பார்த்துட்டோம்னா இந்த இதில் சண்டை போடாமல் குளோரோ பென்சீன், ப்ரோமோ பென்சீன், அவங்க வந்து பார்த்துட்டோம்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களாமா மாடரேட்டா, ஓகேவா? இது வந்து ஹாலஜனேஷன் ஆஃப் பென்சீன் நம்ம இப்ப பார்த்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டீங்கன்னா சல்ஃபனேஷன், சல்ஃபனேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் போடுவாங்க. பாருங்க, வெறும் சல்ஃபியூரிக் ஆசிட், கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்,
போடுவாங்க. அண்ட் எஸ்ஓ த்ரீ இது வந்து பார்த்துட்டோம்னா இதுதான் எலக்ட்ரோஃபைல், இதுதான் இந்த இடத்துல எலக்ட்ரோஃபைல். ஓகேவா? நீங்க இந்த இடத்துல நினைக்கலாம் என்னடா மேல சார்ஜ் எதுவுமே இல்லையே, இது எப்படி நீங்க எலக்ட்ரோ, ஏன்னா பாசிட்டிவ்னு இருந்தா தானே இது எலக்ட்ரோஃபைல்னு சொல்லுவீங்கன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா என்னதான் இது பாக்குறதுக்கு நியூட்ரலா இருந்தாலுமே மேல பாசிட்டிவ் சார்ஜ் இல்லாட்டியும் இட் இஸ் அ ஸ்ட்ராங் எலக்ட்ரோஃபைல். காரணம் என்னன்னா இந்த சல்ஃபரை சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா ஆக்டேட்டை நீ ரீச் பண்ணல, சல்ஃபரை சுத்தி இருக்க, அது கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக உள்ள போக வேண்டியதா இருக்கும். எஸ்ஓ த்ரீ இஸ் அ ஸ்ட்ராங் எலக்ட்ரோஃபைல் ஈவன் இஃப் இட் டஸ் நாட் ஹாவ் எனி பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் தென். ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் பென்சீன் எடுத்துக்கிறேன், நல்லா கவனிங்க, பென்சீன் எடுத்துக்கிறேன், பென்சீன். இந்த பென்சீன் கூட வந்து பார்த்துட்டோம்னா நான் சல்ஃபியூரிக் ஆசிடும், கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 அண்ட் SO3 நான் போடுறேன். ஓகேவா? போடுறப்ப என்ன ஆகும்னா சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து பார்த்துட்டோம்னா H+ எனக்கு கொடுக்கும், கரெக்டா? ஸோ இந்த H+ இதுவும் சேர்ந்து HSO3. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா அப்படியே எனக்கு இங்கே அட்டாச் ஆகிக்கிறோம் இவங்க எல்லாருமே HSO3. ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு என்ன கொடுப்பாங்க, HSO3 யார் SO3H எதா இருந்தாலும் ஓகே தான். ஸோ இவங்க அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிருந்து ஒரு ஹைட்ரஜனை வந்து பார்த்தோம்னா வெளியே தள்ளி விட்டுட்டு இந்த HSO3ங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ளே வந்துடுவாங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்னு பார்த்துட்டிங்கன்னா SO3H இருக்கும். இதுக்கு பேர் தான் சல்ஃபானிக் ஆசிட். ஓகேவா? ப்ளஸ் எனக்கு இங்கே வெளியே வந்தது வந்து பார்த்துட்டோம்னா வாட்டர் வெளியே வந்துடும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் சல்ஃபனேஷன். ஸோ இந்த காம்பவுண்ட் தனியாக கூட இப்படி எழுதிக்கிறேன் பாருங்க, சல்ஃபானிக் ஆசிட். ஓகேவா? இதுதான் சல்ஃபனேஷன், நைட்ரேஷன். நைட்ரேஷனுக்கு கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போடணும். போட்டால் எனக்கு NO2+ கிடைக்கும். இதே இங்க கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடும் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடும் போடுறாங்க, எனக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா எனக்கு SO3H அப்படிங்கிற எனக்கு சல்ஃபானிக் குரூப் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு வெளியே வரும். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இது வந்து சல்ஃபனேஷன் ஆஃப் பென்சீன். இது வந்து பார்த்துட்டோம்னா கொஞ்சம் அன்ஸ்டேபிள்னு சொல்ல முடியாதுப்பா, இது டக்குன்னு ரிவர்சிபிள் ஆயிரும். என்னன்னா இது மறுபடியும் இது ஃபார்ம் ஆச்சு இல்லை, இது உடனே வந்து பார்த்துட்டோம்னா திரும்பி வந்து இப்படி இது அன்ஸ்டேபிளிங்கனால மறுபடியும் டக்குன்னு பென்சீனாவே மாறிடும். அக்வ சொல்யூஷன்ல கொஞ்சம் இதில் தண்ணி ஊத்துனீங்கன்னா, இதில் கொஞ்சம் தண்ணி இப்படி நான் ஊத்துனேன் அப்படின்னா மறுபடியும் இது என்னவாவே மாறிடும்னு சொல்றாங்க, மறுபடியும் பென்சீனாவே மாறிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் அன்ஸ்டேபிள். ஓகேவா? நான் முன்னாடியே சொன்னேன் இந்த ஃப்ரிடில் கிராஃப்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம இங்கே பார்க்க போகிறது என்னென்னா ரெண்டு ஃப்ரிடில் கிராஃப்ட் இங்கேயே பார்க்க போகிறோம். ஃப்ரிடில் கிராஃப்ட் ஆல்கைலேஷன் அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்துட்டோம்னா ஃப்ரிடில் கிராஃப்ட் அசைலேஷன். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்கப்பா, ஆல்கைலேஷன் அசைலேஷன். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்காங்க, ரெண்டையும் அப்படியே நான் பேரலாவே நான் எழுதிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா நான் பென்சீன் எடுத்துக்கிறேன், இங்கேயும் வந்து பார்த்துட்டோம்னா நான் பென்சீன் எடுத்துக்கிறேன். என்ன ஆட் பண்ணணுங்கிறத இங்கே நான் தனியாக எழுதுறேன். கேட்லிஸ்ட் என்னன்னு பார்த்துக்காங்க, கேட்லிஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா எப்பவுமே ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட் விச் இஸ் கால்ட் அஸ் அ லூயிஸ் ஆசிட். மறந்துடாதீங்க, எலக்ட்ரான் பேர் அக்செப்டார். லூயிஸ் ஆசிட்னா யாரு, எலக்ட்ரான் பேர் அக்செப்டார். ஸோ அலுமினியம் குளோரைட் விச் இஸ் அ லூயிஸ் ஆசிட். சரி, ஆல்கைலேஷன் ஒன்று இருக்குதுல்ல, ஸோ ஆல்கைலேஷன் அப்படின்னா ஆல்கைல் குரூப்னா ஆட் பண்ணணும், கரெக்டா? ஆல்கைல் குரூப் ஆட் பண்ணணும். ஆல்கைல் குரூப்னா யாரு, மெத்தில் எத்தில் ப்ரொபைல் இது யாரு வேணாலும் இருக்கலாம், கரெக்டா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா நான் வந்து மெத்தில் குளோரைட்னு ஆட் பண்றேன். மெத்தில் குளோரைட் ஆல்கைலேஷன் தானே, மெத்தில்னா ஆல்கைல் தானே. ஸோ மெத்தில் குளோரைட் இதுக்கு பேர் என்ன, மெத்தில் குளோரைடு. இந்த இடத்துல நான் ஆட் பண்றேன். ஓகேவா? அப்ப இங்க என்ன ஆகும் பாருங்க, ஒரு ஹைட்ரஜன் எனக்கு வெளியே வந்துடும், அந்த ஹைட்ரஜன் HCl வெளியே போயிடும், இந்த மெத்தில் குரூப் அந்த இடத்துல போய் ஆட் ஆயிக்கிறோம். அப்ப எனக்கு இந்த இடத்துல பாக்குறதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா பென்சீன் மேல வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஒரு மெத்தில் பிளஸ் இந்த இடத்துல HCl வெளியே போயிடும். இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் என்ன, டொலீன் தானே. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அண்ட் டொலீன். இப்போ அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா அசைலேஷன். தம்பி அசைலேஷன்னா நல்லா நல்லா கவனிச்சுக்காங்க, இந்த இடத்துல அசைல் குரூப் இதுதான் CH3COCl. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அசிட்டில் குளோரைட், அசிட்டில் குளோரைட். மறந்துடாதீங்க, இதெல்லாம் நிறைய இடத்துல வரும்.
அசிட்டில் குளோரைட் நல்லா தெளிவாக கவனிச்சுக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இது ரெண்டும் ஒன்று சேர்றப்போ இந்த இடத்துல எனக்கு கட் ஆகுமா? ஸோ இங்கே என்ன வரும், மெத்தில் குரூப் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்கே ஆட் ஆயிரும். இதுப்பா இந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு இங்கே கட் ஆகும், ஓகேவா? ஏன்னா இதுதானே பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ இது அப்படியே எனக்கு இங்கே ஆட் ஆயிரும், ஏன்னா இதுதானே வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரோஃபில். ஸோ அப்போ இது என்ன ஆகும் பார்த்துட்டோம்னா, பென்சீனுக்கு மேலே எனக்கு இந்த இடத்துல COCH3, இதுக்கு நான் பேர் நான் சொல்கிறேன். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன, இங்கிருந்து ஹைட்ரஜன் வெளியே வந்திருக்குள்ள, அந்த ஹைட்ரஜனும் இந்த சிஎல்லும் சேர்ந்து எனக்கு வெளியே போயிடும். அப்போ இங்கே என்ன ஆயிருன்னு பார்த்துட்டோம்னா HCl வெளியே போயிடும். இதுக்கு பேர் எப்படி வைக்கிறேன்னு பாருங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுக்கு ஜென்ரலான பேர் என்னன்னா அசிட்டோஃபீனோன். அசிட்டோஃபீனோன் சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு நம்ம டென்த்தில் படித்த இந்த இதை வச்சு சொல்லலாம், இதுக்கு பேர் என்ன மெத்தில், இதுக்கு பேர் என்ன ஃபினைல், கரெக்டா? அப்போ நீங்கள் இதை எப்படி சொல்லலாம், மெத்தில், ஏன்னா ஆல்பபெட்டிக்கலில் ஃபர்ஸ்ட் மெத்தில் தான் வரும், எம் தான் வரும். அடுத்தது வந்து பார்த்துட்டோம்னா ஃபினைல் கீட்டோன், ஏன்னா சிஓனா கீட்டோன் தானே இந்த பேரும். இது அசிட்டோஃபீனோன் ஞாபகம் வராதவங்க இப்படி வச்சுக்காங்க, ஏன்னா இது வந்து பார்த்துட்டோம்னா கீட்டோன் தானே ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா மெத்தில் ஃபினைல் கீட்டோன் இல்லாட்டி அசிட்டோஃபீனோன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஃபைன். இது வந்து பார்த்துட்டோம்னா ஃப்ரிடல் கிராஃப்ட் அசைலேஷன், ஃப்ரிடல் கிராஃப்ட் அசைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரிடல் கிராஃப்ட் பென்சைலேஷன் ஒன்று இருக்கு, அதையும் வேணா நான் சொல்லிருட்டேன் அந்த இடத்துல, ஏன்னா அது இங்கே இல்லை, பட் ஆனால் அது டுவெல்த்தில் வந்துடும், அந்த ஃப்ரிடல் கிராஃப்ட் சம்மந்தப்பட்டதே தான். அதை வேணா இங்கே நான் மறுபடியும் உங்களுக்கு இந்த இடத்துல எழுதி காமிச்சிடறேன், பாருங்க இங்கே நான் எழுதுறேன். இது கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான், பட் இருந்தாலும் அது நீங்கள் இங்கே பார்த்துட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது, அதனால தான் சொல்கிறேன் நான். இந்த ஆரஞ்சு கலர் எழுதுறேன் பாருங்க, ஈவன் தோ இட் இஸ் எக்ஸ்ட்ரா இப்போதைக்கு, ஆனால் இது பின்னாடி கன்ஃபார்மாக தேவைப்படும். என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா Friedel-Crafts பென்சைலேஷன், பென்சைலேஷன் அப்படின்னா என்னன்னா எப்பம் போல பென்சீன் எடுத்துக்காங்க, ஓகே எடுத்தாச்சு. கேட்டலிஸ்ட் யார் ஆட் பண்ணணும், கேட்டலிஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு, ஓகேவா? இந்த இடத்துல பென்சைலேஷன்னா நல்லா கொஞ்சிக்காங்க, C6H5COCl. இங்கே பாருங்க, இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு அசிட்டைல் குளோரைடா, இது வந்து பார்த்துட்டோம்னா பென்சாயில் குளோரைடு, பென்சாயில் குளோரைடு. தவறி கூட பென்சைல் குளோரைடு போட்டுறாதீங்க, இந்த தப்பு எல்லாரும் பண்றீங்க. பென்சைல் குளோரைடு போட்டுறாதீங்க, ஏன்னா பென்சைல் குளோரைடோட ஃபார்முலா என்ன தெரியுமா, C6H5CH2Cl. இந்த தப்பு பண்ணுவீங்கிறதுக்காக தான் அதை இந்த இடத்துலயே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். பென்சைல் அப்படின்னா C6H5CH2Cl, இது பென்சாயில் அப்படின்னா இந்த இடத்துல சிஓ வருது, ஓகேவா? ஓகே, அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும், இங்கே தானே கட் ஆகும், கரெக்டா? இந்த இடத்துல கட் ஆகும், ஏன்னா இது எலக்ட்ரோஃபைல் பாசிட்டிவ், இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு சிஎல் மைனஸா இருக்கும். அப்ப இந்த எலக்ட்ரோஃபைல் யாருக்கிட்ட போயிடும், இங்க போயிருமா? அப்ப இங்கிருந்து ஒரு ஹைட்ரஜன் வருமா, அந்த ஹைட்ரஜன் இங்க வந்து எனக்கு இதாயும். அப்ப நீங்க எழுதுறப்ப நீங்க எப்படி எழுதலாம்னா, பென்சீன் போட்டுட்டு மேல வந்து பார்த்துட்டோம்னா சிஓ C6H5, கரெக்டா, பிளஸ் HCl இப்படி இருக்கும், ரைட்? இதுக்கு பேர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா பென்சஃபீனோன். இப்ப நம்ம என்னோட ரூலுக்கு வரலாம், நம்ம பார்த்ததை வச்சு சொல்லலாம். இதுக்கு பேர் என்ன, ஃபினைல், கரெக்டா? சோ இதுக்கு பேரு ஃபினைல் C6H5, இதுக்கு பேர் என்ன, இதுவும் ஃபினைல் தான். வேணா நீங்க அதே மாதிரி பென்சீன்றங்க இங்கேயும் நீங்க போட்டுக்கலாம். சோ அதனால டைஃபினைல் கீட்டோன் அப்படின்னு நீங்க இதை சொல்லிக்கலாம். ஆக்சுவலா இது இப்படியும் எழுதிக்கலாம், ஓகேவா? இது வந்து பார்த்துட்டோம்னா ஃப்ரிடல் கிராஃப்டோட பென்சைலேஷன், அதுவும் நீங்கள் இங்கே எழுதலாம். ஈவன் இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனே தான், இது ஒன்றும் ரொம்ப தனியாக வரதெல்லாம் கிடையாது, புரிஞ்சா? ஸோ இது வரைக்கும் ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம், 5 ரியாக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம், 1 எக்ஸ்ட்ரா ஃப்ரிடல் கிராஃப்ட் பென்சைலேஷனும் நம்ம இங்கே பார்த்தாச்சு, ஓகே. ஸோ இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனோட மெக்கானிசம் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக மெக்கானிசம் நான் ஸ்டார்டிங் சொல்லிட்டு ரியாக்ஷன் நடத்தியிருக்கணும், சரி, ஓகே, ஃபைன், எனிவே. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம மெக்கானிசம் பார்த்துடலாம். ஸோ மெக்கானிசமில் என்ன சொல்ல வர்றானுங்க, பென்சீன் ரிங் இருக்குது, இது வந்து பார்த்துட்டோம்னா இட் இஸ் ஹைலி எலக்ட்ரான் ரிச் சப்ஸ்டன்ஸு. இது கூட வந்து பார்த்துட்டோம்னா நான் என்ன ஆட் பண்ணுறேன்,
எலக்ட்ரோஃபைல் வந்து பார்த்துட்டோம்னா என்ன எலக்ட்ரோஃபிலிக் தானே. ஸோ எலக்ட்ரோஃபிலிக் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கன்ஃபார்மாக வந்து பார்த்துட்டோம்னா கேட்டலிஸ்ட், ஏதோ ஒரு கேட்டலிஸ்ட் நம்ம ரியாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுவோம், கரெக்டா? ரைட். ஸோ இந்த பென்சின்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை வெளியே தூக்கி எழுதிக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு டைமும் இந்த பென்சின்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் தானே வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக தானே இது உள்ள வருது, ரைட்? அப்போ இங்க என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்துட்டோம்னா இந்த இதில் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்கே இது உடையுமா, அப்போ இது என்ன ஆகும், ஹைட்ரஜன் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இது கூட சேர்ந்துடும். அண்ட் இது எலக்ட்ரோஃபைல், அது நியூக்ளியோஃபைல் பா, என்னன்னா நியூக்ளியோஃபைல், இது வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரோஃபைல் இங்கே வந்துடும். அப்போ இங்கே என்ன ஆகும்னா இது வந்து அப்படியே எனக்கு எந்த இடத்துல ஆட் ஆயிரும், மேலே வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு எலக்ட்ரோஃபைல் வந்து பென்சின் ரிங் மேலே அட்டாச் ஆகிக்கிறோம், ஏன்னா அது வந்து எலக்ட்ரானை லவ் பண்ணும். அண்ட் ஹைட்ரஜன் வந்து பார்த்துட்டோம்னா நியூக்ளியோஃபைல் கூட சேர்ந்துக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நியூக்ளியோஃபைல்னு என்னன்னு சொல்லிடுறேன், நியூக்ளியோஃபைல் அப்படின்னா என்னன்னா நியூக்ளியோனா பாசிட்டிவ் சார்ஜ்னு அர்த்தம், ஃபிலிக்னா வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு லவ் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாசிட்டிவ் சார்ஜை லவ் பண்றது, அப்போ இது எப்படி இருக்கும், இது நெகட்டிவா தானே இருக்கணும், ஏன்னா இது நெகட்டிவா இருந்தா தானே பாசிட்டிவா லவ் பண்ணும். அப்போ ஹைட்ரஜன் இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தானே, அப்போ ஹைட்ரஜன் வந்து பார்த்துட்டோம்னா பாசிட்டிவ், அதனால இது வந்து பார்த்துட்டோம்னா இது நெகட்டிவா இருக்கிறது ஹைட்ரஜனை லவ் பண்ணுது. எலக்ட்ரோஃபைல் வந்து பார்த்துட்டோம்னா பாசிட்டிவ், அதனால பென்சின் கிட்ட எலக்ட்ரான் நிறைய இருக்கிறதுனால அது பென்சின் கூட போய்க்கிறது, இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு பாசிட்டிவ், கரெக்டா? ஸோ இதுதான் மெக்கானிசம். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்த்து, இது வந்து ஓவராலாக நான் இங்கே நான் எழுதிட்டேன், ஓவராலாக நான் இங்கே எழுதிட்டேன். இதை ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீயா வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இப்போ நான் எழுதி காமிக்க போறேன். ஸ்டெப் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல், ஏன்னா நம்மளுக்கு எலக்ட்ரோஃபைல் இங்கே தேவையில்லை. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல், இ பிளஸ்னா எலக்ட்ரோஃபைல். ஸோ அதுக்கு என்ன தெரியுமா நடக்கும், நல்லா கவனிச்சுக்காங்க. ஸோ நம்ம எடுத்த எலக்ட்ரோஃபைலும் நியூக்ளியோஃபைலும் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும், அதுல இருந்து நம்ம பிரிக்கிறது தான் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம எலக்ட்ரோஃபைல் இப்படி இருக்கும். இது கூட நம்ம கேட்டலிஸ்ட் போடுறோம் பார்த்தீங்களா, எல்லா ரியாக்ஷனுக்கும் வந்து பார்த்துட்டோம்னா கேட்டலிஸ்ட் இருக்கும். இந்த கேட்டலிஸ்ட் தான் நம்மளுக்கு இந்த எலக்ட்ரோஃபைலை நம்மளுக்கு பிரிச்சு கொடுக்குது. ஸ்டெப் நம்பர் ஒன் இப்படி தான் நடக்கும், ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னா இதை நம்மளுக்கு பிரிச்சு கொடுக்கறதே யாரு, கேட்டலிஸ்ட். ஸோ நியூக்ளியோஃபைல் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்போ தனியா இருக்கும். ஸ்டெப் நம்பர் ஒன்ல இது நம்ம பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெப் நம்பர் டூ. ஸோ ஸ்டெப் நம்பர் டூல என்னது, இந்த எலக்ட்ரோஃபைல் யார் அட்டாக் பண்ணும், யாருக்கிட்ட எலக்ட்ரான் நிறைய இருக்கோ அவங்கள போய் அட்டாக் பண்ணும்ல. ஸ்டெப் நம்பர் டூ என்ன, எலக்ட்ரோஃபைல் வந்து பார்த்துட்டோம்னா அட்டாக்ஸ், எலக்ட்ரோஃபைல் அட்டாக்ஸ் பென்சீன் ரிங். ஏன்னா பென்சீன் ரிங்ல தான் வந்து எலக்ட்ரான் ரிச் நிறைய இருக்கு. அப்போ இங்கே என்ன நடக்கும், நல்லா கவனிங்க, கொஞ்சம் சின்னதாகவே போடுறேன். பென்சீன் ரிங் இருக்கு, எலக்ட்ரோஃபைல் இருக்கு, இதை என்ன பண்ணும், இதை இங்க அட்டாக் பண்ணும். ஸோ அட்டாக் பண்றப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும், இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்க போய் அட்டாச் ஆயிடும், ரைட்? அப்போ ஸ்டெப் நம்பர் த்ரீ என்ன, இது உள்ள போனனால யார் வெளியே வரணும், லாஸ் ஆஃப் புரோட்டான். யாரு, லாஸ் ஆஃப் புரோட்டான். புரோட்டான்னா யாரு, ஹைட்ரஜன் தான் இங்க வெளியே வரணும். ஸோ அது உள்ள போனனால ஹைட்ரஜன் வந்து பார்த்துட்டோம்னா இப்போ இது உள்ள போய் எனக்கு இங்க ஃபார்ம் ஆயிருச்சுப்பா, இது இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா. ஸோ இதனால யார் எனக்கு வெளியே வரணும், ஹைட்ரஜன் வெளியே வரும். அந்த ஹைட்ரஜன் யார் கூட சேர்ந்துடும், இங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல் கூட வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்கே சேர்ந்துடும். அப்போது இதுதானே நம்மளோட ப்ராடக்ட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு சப்ஸ்டிடியூஷன் ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டோம்னா இதுதான். இதே மாதிரி தான் நம்ம மேலே பார்த்த அந்த அஞ்சு ஆறு ரியாக்ஷனும் இந்த மெக்கானிசமில் தான் அது நடந்திருக்கு எல்லாமே, ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பென்சீனில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ட் செவன் வீடியோவில் சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான், பட் ஆனால் வந்து அடிஷன் ரியாக்ஷனும் ஆக்சிடேஷனும் அதில் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டபிள்யூடிஎஸ் அகாடமி பிரேம் கிரண் சேனல். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யூ பிரேம் கிரண். டபிள்யூடிஎஸ் அகாடமியில் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு ஃபார் த அகாடமிக் இயர் 2021-2022. ஸோ மறக்காமல் யார் யாருக்குலாம் அட்மிஷன் வேணுமோ பிடிச்சி படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், இன்ட்ரெஸ்ட்டோட படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க தாராளமாக டபிள்யூடிஎஸ் அகாடமிக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ வி ஆர் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. அண்ட் டெமோ கிளாஸஸ் போகும். ஸோ டெமோ கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து சீட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நாங்கள் மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரி லைக் ஸ்டார்டிங்கே வந்து ஃபீஸ் பே பண்ணிட்டு தான் உள்ளே வரணும் அப்படிங்கிறதுலாம் அந்த மாதிரி எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட ஒன்லி மோட்டிவ். தேங்க்யூ கைஸ், பாய்.